வணக்கம் யுவர்ஸ், வாழ்த்துக்களுடன் சாந்திஸ் ஃபுட் கிச்சன். இங்கே பாருங்க, நம்ம இன்னைக்கு வந்து பாவக்காய் வந்து தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது ஆயில் ஒரு 3 ஸ்பூன் போட்டுட்டு சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு போட்டு பாருங்கள், வெங்காயம் இது முழு முழு வெங்காயம் நல்லா அந்த கசப்பே தெரியாது பாருங்கள். அதனால் உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சி, அதனால் முழு முழு வெங்காயம் அரிஞ்சு அப்படியே முழுசாகவே வச்சுருக்கேன். இது பல்லாரி வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். தக்காளி, பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, பாவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம், இது வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது பண்ணிட்டா குழம்பே வேண்டாங்க, இந்த தொக்கையே போட்டு சாப்பிடலாம். மோரோ ஏதோ இருந்தால் கூட நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, எல்லாத்துக்குமே இது சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வதக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டா இருக்கும். நல்லா சாஃப்டா வதங்கி வந்துருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நல்லா பாருங்க, நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பாவக்காய் சேர்த்துக்கலாம். நைஸாகவே போட்டாச்சு, வெடிச்சிருந்தது. அப்படியே குழ குழனு அது வெந்துடும், குழ குழனு வெந்துடும். இந்த விதை வேணும்னாலும் எங்கக்கிட்ட இருக்குங்க. நெறிப்பாவக்காயிலே வெள்ளை ரகம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். கசப்பு கம்மியாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. சும்மா இது போட்டு விட்டால் வாரத்துக்கு ஒரு தடவை இவ்வளோ காய் பறிக்கலாங்க. நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை போய் பறித்து அப்படியே நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். டிஷ்யூ பேப்பர் போட்டு ஒரு பாக்ஸில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் நிறையா போட்டால் போதும், காரம் வாங்காது. ரெண்டாவது வெய்ய நாள் இவ்வளோதான். இதை கலந்து கொடுத்துக்கலாம். தண்ணி கிண்ணிலாம் ஊற்ற வேண்டாங்க, தேவைப்பட்டால் தெளிச்சிக்கலாம். அவ்வளோதான், அப்படியே மூடி மூடி வதக்கினாலே அந்த வேர்வையிலே சூப்பராக தொப்பு ரெடி ஆகிடும். முட்டை மூடி வச்சிடலாம். வேணா 1 ஸ்பூன் ஆயில் மட்டும் ஊற்றிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இப்போ பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அப்புறம் எடுத்து வச்சாச்சு. நீங்களாம் இது மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா? சின்ன வயசுலலாம் எங்கள் அம்மா வந்து இறா, உருளைக்கிழங்கு, மட்டன் ஃப்ரை இதெல்லாம் பண்ணாங்கன்னா நாங்களாம் எனக்கு தான் வாணல், எனக்கு தான் வாணல், நாங்களாம் சண்டை போடுவோம். அப்போ எங்கள் அம்மா பொதுவாக எடுத்து இது மாதிரி எல்லாருக்கும் பிசைஞ்சு நாளைக்கு ஒரு உருண்டை கொடுத்துருவாங்க. அந்த டேஸ்ட்டே ஒரு அலாதி தாங்க. எத்தனை பேர் நீங்களாம் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்கன்னு கம்மியில் சொல்லுங்கள். இப்போது நம்ம சாப்பிட்லாம் வாங்க. இந்த கரண்டிலாம் செட் ஆகுது. தன் கையே தனக்கு உதவி. நல்லா இப்படி ஒரு வழி வழிச்சு இப்படி ஒரு பெரட்டு பெரட்டி இப்படி ஒரு உருண்டை உருட்டி ஆளுக்கு ஒரு கை கொடுத்துருவாங்க. எங்கள் அம்மா வாங்க சாப்பிட்லாம்.